நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழக அரசை சேர்ந்தவங்க அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதெல்லாம் கட்டுக்கதை எதுவும் நம்பாதீங்க, இங்கே அது போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அரசு அதிகாரிகளாக அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து தண்ணி இல்லைப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரோட்டில் போராட்டம் நடத்தியிருக்காங்க, சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் தண்ணி தட்டுப்பாடு எந்த பக்கம் பார்த்தாலும் நிறையா தாங்க இருக்குது. அதுவும் குறிப்பாக வட சென்னையில் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். நிறைய பகுதிகளில் வெறும் 20 ரூபா 25 ரூபா விற்ற தண்ணிக்குன்னு வந்து இப்போ 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வட சென்னை பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் இருக்க சென்னை செம்பியம் காவலர் குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து தங்களோட குடும்பங்களோட வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த 500 குடும்பங்களுக்கும் கிட்டத்தட்ட 10 நாட்களாக தண்ணியே கிடைக்கல, இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அந்த காவல்துறையில் இருந்தாலும் அவங்களும் குடும்பம் தானே நடத்துகிறாங்க, அவங்களுக்கும் தண்ணியெலாம் வேணும்ல வீட்டில் எல்லா வேலைக்கும். அதனால பெண்கள்லாம் வந்து ரொம்பவே கோவப்பட்டு, என்னப்பா எங்களுக்கு தண்ணி தருவீங்களா மாட்டிங்களா, இப்படி காவலர் குடியிருப்புக்கே தண்ணி கொடுக்காமல் இருக்கீங்களேன்னு எவ்வளவோ தடவை மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க. மெட்ரோ வாரியத்திலிருந்து அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரோம் சொல்லியிருக்காங்க, ஆனால் தண்ணியே வந்தபாடு இல்லை. அதனால டென்ஷன் ஆகி நேற்று July 1st இரவு பேப்பர் மில்ஸ் ரோடு ரொம்பவே பிஸியான ரோடு, சாயங்காலம் எல்லாம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமிங்க, பயங்கரமான டிராஃபிக்கு, அந்த நேரத்தில் வந்து சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 30க்கும் மேற்பட்ட பெண்கள், எல்லாருமே காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. ஒரு வழியாக செம்பியம் காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, சொல்ல முடியாது அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே கூட அங்கே இருந்திருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தி காலி குடத்தெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போங்கம்மா, எப்படியாவது லாரியில் தண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கு லாரிகள் மூலமாக தண்ணியும் சப்ளை செய்யப்பட்டிருக்கு. இந்த மறியல் போராட்டம் காரணமாக இந்த பேப்பர் மில் ரோடு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கொளத்தூர் பகுதிக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து போக முடியாமல் தவிச்சிருக்காங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசலும் உண்டாயிருக்கு. ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க தண்ணி பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, எந்த தட்டுப்பாடுமே கிடையாது, சீராக தண்ணீர் கிடைக்குது, எல்லா வகையிலையும் நாங்கள் சரி பண்ணிட்டோன்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க சூழ்நிலையில் பொதுமக்கள் ஏதாவது போராட்டம் நடத்தியிருந்தா கூட அவங்க சமாளிக்க முடியும். ஆனால் இப்போ போராட்டம் நடத்திருக்கிறது காவல்துறையைச் சேர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. இவ்வளோ நாளாக பொதுமக்கள் எங்கேயாவது போராட்டம் நடத்திருப்பாங்க, மறியல் நடத்திருப்பாங்க, அதை சமாளித்து அரசு பதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல கொலை வரைக்கும் கூட போச்சு, கத்தி குத்தெல்லாம் நடந்து கொலை சம்பவங்கள்லாம் நடந்தது இந்த தண்ணி பிரச்சனையின் காரணமாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அரசு வந்து சமாளித்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போவும் வந்து இவங்க ஏதாவது சமாளித்து தான் பதில் சொல்லுவாங்களா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்றத தமிழக அரசு ஒத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. எது எப்படி இருந்தாலும் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும், பொதுமக்களுக்கு தேவையான தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கும் நிரந்தரமான தீர்வை அரசு எடுப்பாங்களா? நிறைய வல்லுநர்கள் நிறைய கருத்துக்களை ஃபேஸ்புக் கூகுளில் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியை சேமிக்கலாம், நம்ம கிட்ட இவ்வளோ ரிசர்வாயர்ஸ் இருக்கு, அதில் இத்தனை டிஎம்சியை சேர்க்கலாம், நமக்கு தேவையை 40 TMC தான், ஆனால் 120 TMC வரைக்கும் நம்மளால சேர்க்க முடியும், அதை வந்து அரசு சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாகட்டும் பொதுமக்களாகட்டும் நிறைய கவனத்தில் வச்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து போராடினா மட்டும்தான் வருங்கால மக்களுக்கு வந்து வருங்கால தலைமுறையினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி கிடைக்கும். அதுக்காக எல்லாருமே இணைந்து கரம் கொடுத்து போராடுவோம் அப்படின்றத சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.